நீங்க நினைச்சு பாருங்க, 26 அகவையில தமிழ்நாட்டையே சலசலப்படை வைக்கக்கூடிய ஒரு இதழை கொண்டு வராருன்னா அது ஒரு மிகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த காலம். தன்னுடைய தொடக்க முதல் நூலே பாவேந்தர்ட்ட இருந்து அதை எழுதி பெற்றாருங்கிறது மட்டுமல்ல, அந்த நூலையே பாவேந்தர் தான் அடிச்சு கொடுத்தார். திருக்குறளுக்கு ஒரு உரை எழுத வேண்டும்ங்கிற நோக்கம் அவருக்கு முதல் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சிறைக்கு போன போதுதான் ஏற்படுது. 5000 பக்கத்துல பகவத்கீதைக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. பகவத்கீதைக்கே இப்படி ஒரு விளக்க உரை எழுத முடியுதுன்னா நம்முடைய திருக்குறளுக்கு என் மொழி என் இனம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன்னு எழுதினவர். அவர் தன்னுடைய விடுதலை பாடல்கள்லாம் படிச்சீங்கன்னா, ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தே அற்றை தமிழ்தாய் ஆட்சிங்கு புரியும் முறை எற்றைக்கும் எண்ணிலத்தும் எந்த நிலையினிலும் மற்ற இனத்தார்க்கே. அவருடைய இலக்கிய ஆற்றல் போலவே தன்னுடைய இளமை காலத்துல ரொம்ப ஆர்வமுடைய இன்னொரு துறை வந்து ஓவியம். வெறும் இலக்கியம் படிச்சவன் எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்னு கடுமையா திட்டுவாரு. நீங்க என்ன தமிழா? ஒரு இலக்கிய இதழ் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே இன்றைக்கு வரைக்கும் கூட தென்மொழி தவிர வேறு இதழ் இல்லைன்னு கலிபெருமாளும் சரி தமிழரசும் சரி அவங்க எல்லாம் தொடக்க நிலைகள்ல தமிழ்நாடு விடுதலை பற்றி கேட்கல. ஒரு விடுதலை எப்பொழுதுமே தேசத்தை தான் அடிப்படையா வச்சு கேட்கும். சீன விடுதலை தான், சீனர்களின் விடுதலைக்காக போராடல யாரும். பாலஸ்தீன விடுதலை தான், பாலஸ்தீனர்களின் விடுதலைன்னு யாரும். தமிழ் இனத்தை தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க பிறப்பால் பிறந்த தமிழர்கள் பலரும். அதனால திராவிடர்னு பெயர் சூட்ட வேண்டிய தேவை இல்லை, அதனால தமிழ் இனம்னு வைக்கலாம் அப்படின்னு ஆய்ந்துதான் உலக தமிழ் இன முன்னேற்ற கழகம்னு வைத்தார். தமிழனுடைய திரிபு சொல்லை தமிழனை அடையாளப்படுத்துவதற்கும் தமிழனை அணி சேர்ப்பதற்கும் அந்த சொல்ல பயன்படுத்த வேண்டியதில்லை. எங்கயா திமுக வந்து இன்னைக்கு திராவிட நாடு விடுதலை நாங்க கேட்கறோம்னு சொல்றாங்க? 56 பிறகு அவர் கேட்டது முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான். பெரியார் ஒருவர் தான் திருவள்ளுவருக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு பெரும் தலைவர். ஐயாவினுடைய இலக்கிய பார்வைகளை பற்றி நம்ம நிறைய பேசுங்க. என்னன்னா, ஐயாவுக்கு இந்த தமிழ்கள போராட்டம் ஒரு பக்கம் இருக்கு, சாதி ஒழிப்பு நோக்கம் ஒரு பக்கம் இருக்கு, இவ்வளவு கொள்கைகள் இருக்கு, ஈழாதவர் இருக்கு. இதே நிலைப்பாட்டில் இலக்கியங்கள் மீது ஒரு தனி பார்வை வச்சிருக்காரு, இலக்கியங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்ப எப்படி இவ்வளவு நேரங்கள் அவருக்கு ஒதுக்க முடிஞ்சு இலக்கியத்துமே இவ்வளவு அவ்வளவு பார்வை வந்துச்சு? நான் அவங்களுடைய இலக்கிய சிறப்பு பேசுற அளவுக்கு நான் இலக்கிய தகுதியானவன் இல்லை. ஏன்னா எனக்கு நான் இன்னும் சொன்னா நான் வேடிக்கை என்னன்னா, நான் படித்தது ஆங்கில இலக்கியம். ஒரு இலக்கியம் தான் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கேன். ஆமா, நான் முதுகலை ஆங்கில இலக்கியம் தான் படித்தேன். நான் ஆங்கில இலக்கியம் படித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து அப்பாவுடைய நூல்களை, எனக்கு வந்து அப்பாவுடைய அந்த கற்பனை முற்று ரொம்ப என்னை ஈர்த்தது. அவர் எழுதி ரொம்ப பிடிச்ச புத்தகம் எதுங்க? இல்லை அப்படி சொல்ல, எல்லாமே அவருடைய எழுத்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற. நான் அந்த கற்பனை ஊற்றுகளை முதல் நான் மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு சில முயற்சி பண்ணி ஒரு 3-4 கட்டுரைகள் மொழிபெயர்த்து அப்பாட்டையும் காட்டினேன். இளங்கலை ஆங்கில இலக்கியம் படித்த பிறகு நான் ஒரு சில பாடல்கள் ஆங்கிலத்திலே எழுதி அப்பாட்டை காட்டினதுக்கு அப்பாவுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சி. தென்மொழியிலையும் ஒரு ஆங்கில பாடல் எடுத்து போட்டேன். ஐயா வந்து தமிழ் ஆங்கில இடத்துலையுமே வந்து புலமையில் இருந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கும் ஆங்கிலத்தில் ஒரு நிறைவானது. பாவாணர் வந்து ஒப்பிட்டு காட்டுவர அளவுக்கு அல்லாமல் மிக உயர்ந்த ஆங்கில திறன் உள்ளவர். அவர் வந்து ஆங்கிலத்திலேயே தான் தன்னுடைய பல முன்னுரைகளை கட்டுரைகளை இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. மிகப்பெரும் ஆற்றல் வாய்ந்தவர். அவருடைய வழிகாட்டல்ல அப்பாவுக்கும் அந்த ஆங்கிலத்தின் மீதான ஒரு பெரும் மதிப்பு உண்டு. ஆனா அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் அப்பாவுக்கு குறைவு. அதனால அவங்க வந்து அதற்கான பெருமுயற்சி எடுத்துக்கல. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க எடுத்துக்கிட்ட காலம் தன்னுடைய 20, அவர் வந்து தென்மொழி கொண்டு வருகிற பொழுது 26 அகவை. நீங்க நினைச்சு பாருங்க, 26 அகவையில தமிழ்நாட்டையே சலசலப்படை வைக்கக்கூடிய ஒரு இதழை கொண்டு வராருன்னா அது ஒரு மிகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த காலம். அதுக்கு முன்னாடி அவர் 4-5 இலக்கிய படைப்புகளை படைச்சிடுறாரு. தன்னுடைய 13வது அகவையில கொய்யாக்கனின்னு ஒரு இதழை எழுதுறாரு. மல்லிகை தான் முதல்ல அவர் எழுதுறாரு. அந்த மல்லிகையினுடைய சாரத்தை அடிப்படையாக வச்சுதான் கொய்யாக்கனியை, அந்த கொய்யாக்கனியை கொண்டு வந்து பாவேந்தர்கிட்ட கொடுக்குறாரு.
பாவேந்தர் பாரதிதாசன் அதை வாங்கிட்டு முதல்ல அது சரியில்லைன்னு மறுத்துறாரு. அதெல்லாம் நல்லா நம்மளுடைய இந்த வாழ்க்கை இது வாழ்க்கை சுவடுகள் ஐயாவுடைய வாழ்க்கை நம்ம பதிவு செய்திருக்கிறோம். அதெல்லாம் எழுதிட்ட பிறகு அதன் பிறகு ஐயாவை பற்றி ஒரு 4 வரிகள் ரொம்ப 8 வரிகள் உள்ள ஒரு பாடல், கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினார் அப்படின்னு ஐயாவை குறிப்பிட்டு ஒரு முன்னுரை, ஐயா கேட்காமலே தானாக ஒரு உவந்தளித்த ஒரு முன்னுரைனா பாவலருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கொடுத்ததில்லை. ஏன்னா அவர்கிட்ட பாடல் எழுதி வாங்குறதுக்காக எல்லாரும் அரும்பாடுபட்டு காத்திருந்துருக்கிறாங்க, அதெல்லாம் அவர் தரல. அதனால தன்னுடைய தொடக்க முதல் நூலே பாவேந்தர்கிட்ட இருந்து அதை எழுதி பெற்றாருங்கிறது மட்டுமல்ல, அந்த நூலையே பாவேந்தர் தான் அடிச்சு கொடுத்தார், அடிச்சு மொத்தமாக பாவலருக்கு அழிச்சார். அதனால அந்த இலக்கிய திறன் அவர் கண்டறிந்ததுனால தான் அதை செஞ்சார். எனக்கு பின்னால தோப்பா எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தமே, தோ வந்து நிக்கிறார் பார் ஐயா, பேர் வந்து அப்ப துறை மாணிக்கம், துறை தான் முன்னெடுத்து அவர், துறைசாமி தாத்தா பேரு, அதனால மாணிக்கம். ஆமா, துறை மாணிக்கம் இதோ வந்திருக்கிறார் பார், இனிமேல் இவர் தான்ப்பா, இவரை நீ வந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு மன்னர் மன்னன் அதாவது பாவேந்தருடைய மகன்கிட்ட இது மாதிரி சொன்னதாக சொல்லி ஐயாவே பதிவு செய்திருக்கிறாரு. அந்த பதிவின்படி பார்க்கிற பொழுது உண்மையாலுமே ஐயாவுக்கு பாவேந்தருக்கு பிறகு பாவலரர் தான் அந்த பாத்திரம் படைத்தவர் அப்படின்னு அடையாளப்படுகிற அளவுக்கு அவருடைய பாத்திரம் இருந்தது. அதனால பொய்யா கனி அவருடைய மிகச்சிறந்த படைப்பு. அதுக்கு பிறகு ஐயை அவர் சிறைக்கு போறாரு. சிறை காலத்தை அந்த 3 மாதம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சிறை இருந்த காலத்தை அவர் விடல. அந்த 3 மாத காலத்துல ஐயைங்கிற ஒரு படைப்பை, மிகப்பெரும் ஆற்றல் சார்ந்த படைப்பு அந்த படைப்பு, அந்த படைப்பை அவர் உருவாக்கி தராரு. அந்த படைப்பு வந்து பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பாடமாக இன்னைக்கும் இருக்கு. அதன் பிறகு பாவிய கொத்து, அந்த பாவிய கொத்துல வந்து 10 பாவியங்கள் உண்டு. அந்த 10 பாவியங்களும் பல்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட பாவியங்கள். பாவியத்தினுடைய பாவியம்ங்கிறது நம்ம காவியம்னு சொல்றாங்களே அதுதான் அந்த பாவியம், சிறு சிறு பாவியங்கள், அந்த கதை பொதிந்த பாடல்கள் அது. அந்த கதை பொதிந்த பாடல்களை பாவிய கொத்தா எழுதுனாரு. கற்பனை ஊற்று அவர் வந்து அஞ்சல் துறை கணக்கராக இருந்தார், எழுத்தார். அதன் பிறகு அஞ்சல் துறை தலைவராக மாறுறதுக்கான காலகட்டத்தில் தான் அவருக்கு பணி நீக்கம் படுறாரு. அப்போ அஞ்சல் துறை கணக்கராக பணி செஞ்சிட்டு இருக்கும்பொழுது அவரே குறிப்பிட்டு இருக்கிறார், ஒரு பக்கம் என்னுடைய வழக்கை வந்து அஞ்சல் தலைகளை கேட்கிறவங்களுக்கு கொடுக்கும், அவர்கள் கொடுக்கக்கூடிய அஞ்சல் மடல்கள் பற்றியான விளக்க குறிப்புகளை எழுதும், மறு கை எனக்கு வந்து கற்பனை ஊற்றில் மிதக்கும், நான் வந்து அப்பொழுதைக்கு அப்பொழுது அதை எழுதுவேன் அப்படின்னு. அந்த கற்பனை ஊற்றனுடைய திறன் அதுதான் முதல் உரைப்பா நடை நூல். இப்ப நம்ம புதுக்கவிதைன்னு சொல்லுகிறாங்க, அந்த புதுக்கவிதையினுடைய தோற்றுவாயா இருந்தது. நீங்க உரைப்பான்னு சொல்லி உரை வீச்சுன்னு கூட உரை வீச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க கொடுத்த பேர் என்னன்னா அதை மெய்மை பித்தன்கிற பேர்ல அதை எழுதுனாங்க, அது உரைப்பா நடை அப்படின்னு அவங்களே அதுக்கு பேர் வச்சாங்க. எதை எழுதினாலும் இலக்கியம் படைத்தா கூட நீங்க பாவிய குத்துல எடுத்து பாத்தீங்கன்னா பறவைகள் மாநாடுன்னு ஒரு தலைப்பு இருக்கும், அதுல இந்திய எதிர்ப்பை பத்தி குறிப்பு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி 100 ஆசிரிய பார்க்கல அவர், ஆசிரிய அந்த புறநானூறு இது போல ஒரு புதிய புறநானூரை படைக்கணும் அப்படின்னு ஒரு ஆற்றல்ல தென்மொழி அன்பர்கள்லாம் வேண்டி கேட்குறாங்க. அப்போ தமிழ்நானூறு அப்படின்னு அதுக்கு பெயரிட்டு அதில் எல்லா தென்மொழி அன்பர்களையும், இப்போ பாடல் வாய்ந்த இதெல்லாம் எழுதுவதற்கான நிலைத்த திறம் கொஞ்சம் குறைந்தவர்கள் கூட நீங்கள்லாம் எழுதுங்க தம்பி, எப்படி எழுதணும் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் பயிற்றுவிச்சு அவங்கள எழுத வச்சு அந்த பாடல்களை அதில் பதிப்பிச்சார். இது போல 400 புலவர்கள் சேர்ந்து 400 பாடல்களை இணைத்து அது தமிழ் 400ன்னு வரணுங்கிற ஒரு கற்பனை எண்ணம் அவரிடம் இருந்தது. அதனால எல்லாரையும் எழுத வைத்தார். ஆனால் அது வந்து காலத்தால் அப்படி அதனுடைய வளர்ச்சி நடக்கலை. அதனால என்ன பண்ணாங்கன்னா இவங்க எழுதின பாடல்களை அந்த 100 ஆசிரிய பாக்களை இணைத்து அது முழுக்க முழுக்க புறநானூறு பாடல் தானா இது, அப்படி இல்லை யார் எழுதுனது இந்த காலத்திலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பாடல்கள் இருக்கும். அதில் பெரியாரை பற்றி எழுதினாரு, அதில் அண்ணாவை பற்றியும் எழுதியிருப்பாரு, எல்லாத்துக்கும் மேலே தனுவை பற்றி எழுதியிருக்கிறார். ஏன்னா 66ஆம் பாடல் தனுவை பற்றி எழுதின பாடல், ஆகுமோ உலகு உன் புகழுக்கு ஈடுகன்னு சொல்லி அந்த பாடல் இது. அதை புகழ் அந்த தனுவனுடைய சிறப்பை அந்த ராஜீவ்காந்தி கொலையில் மறைவுற்ற தனு அதனுடைய ஈகத்தை அந்த ஈகத்தை குறிப்பிட்டு அவர் அதை ரொம்ப சிறப்பான பாடல். அதையும் அவர் தன்னுடைய அதை வந்து நம்ம அவருடைய கையெழுத்து படியிலேயே இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறோம். அதனால் மிக ஆற்றல் வாய்ந்த அதே போல் அதன் பிறகு அவருடைய இந்த தடா காலத்திற்கு பிறகு இலக்கியம் படைப்புகள் குறைந்து போனது. சின்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் சிறைக்கு போன பொழுது
திருக்குறள் மேல ஒரு மிகுந்த ஈடுபாடு, அதற்கு முன்பாக ஈடுபாடு இருந்தாலும் கூட திருக்குறளுக்கு ஒரு உரை எழுத வேண்டும்ங்கிற நோக்கம் அவருக்கு முதல் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சிறைக்கு போன போதுதான் ஏற்படுது. அப்பொழுதுதான் குறிப்பு எடுத்துக்கொள்றார், நிறைய குறிப்புகள் எடுத்துக்கொள்றார் திருக்குறளுக்கு நம்ம கட்டாயம் நூல் ஒரு உரை எழுதணும் அப்படின்ட்டு. ஆனா 69 உலகத்தமிழ் மாநாடு நடக்குது பரமக்குடியில், அது உலகத்தமிழ் கழகம் என்கிற பேர்ல ஒரு கழகம் உருவாக்கப்படுது. அந்த கழகம் ஏன் தோன்றுனதுங்கிறதும் ரொம்ப வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், உலகத்தமிழ் மாநாடுகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், தனிநாயக அடிகளாருடைய முன்முயற்சியில் தொடங்கப்பட்ட மாநாடுகள். அந்த 8 மாநாடுகள் முழுமையாக நிறைவுற நடந்தது. 9வது மாநாடு செம்மொழி மாநாடாக நடத்தப்பட்டது, அப்புறம் இப்போ சிக்காகோவில் நடந்தது, இதெல்லாமே சேர்த்ததுன்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த தொடக்க மாநாடுகள், 1வது, 2வது, 3வது மாநாடு, 4வது மாநாடு சென்னை இதில் நடந்தது, 5வது மாநாடு மீண்டும் மதுரையில் நடந்தது. இந்த 2வது உலகத்தமிழ் மாநாடு இங்கே சென்னையில் அண்ணாவுடைய தலைமையில் அண்ணா முதலமைச்சராக இருக்கும்பொழுது நடந்தது. அந்த மாநாட்டில் முதன்மையாக என்னன்னா பாவாணர் அழைக்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டு இருக்கணும். ஆனால் பாவாணரை பற்றியான, ஏன்னா அந்த மாநாடு ரொம்ப முதன்மையான ஒரு காலச்சூழலில் நடந்த மாநாடு. தமிழுக்கான நிலையில ஆட்சியே இவங்க பிடித்திருந்த நேரம், 1969 பிடிச்சிருந்த நேரம். ஆனா இவங்க என்ன பண்ணலன்னா, இவங்க அந்த மாநாட்டுல பாவாணருக்கு இடம் கொடுக்கல, மிக குறைந்த நேரத்துல அவர் அழைச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரும் வருத்தத்துக்கான கண்டிக்கத்தக்க நிகழ்வா பாவலரேரும் அவங்க பார்த்தாங்க. அதனால அவரை கடுமையா சாடி திமுகவினுடைய அந்த போக்குகளை உலகத்தமிழ் மாநாட்டுல பாவாணர் புறக்கணிக்கப்பட்ட செய்திகள்லாம் எழுதிட்டு, அப்ப தனித்த ஒரு இயக்கம் ஒன்று தேவை பாவாணரை அடையாளப்படுத்தி காட்டுவதற்கும், பாவாணருடைய எழுத்துக்களை அடையாளப்படுத்தி அவரை உயர்த்தி உலகமெங்கும் பரப்புவதற்கும், அவருடைய கருத்துக்களை பரப்புவதற்குமான இயக்கமாகத்தான் உலக தமிழ் கழகம் என்கிற ஒரு கழகத்தை தோற்றுவிப்பதற்கான முன்முயற்சி எடுத்தாங்க. அந்த முன்முயற்சியின்படியான நிலையில அந்த மாநாட்டில், அந்த முதல் மாநாட்டில் பாவாணர் ஒரு திருக்குறள் மரபுரைன்னு ஒரு நூல் எழுதுறாரு, அவருக்கு உரை. அந்த உரை எழுதப்பட்ட பிறகு பாவலரேர் என்ன பண்றாருங்கன்னா, அந்த உரைக்கு தான் அது போதுமானது, இனிமேல் யாரும் உரை எழுத தேவையில்லை, அந்த அளவுக்கு இது சிறப்பு பொருந்திய உரைன்னு அதற்கு 10 மாடல் சிறப்பு பாயிரம்னு சொல்லி ஒரு 10 பாடல்கள் எழுதி அதுல முன்ன இணைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது ஒரு வரலாற்று நிகழ்வுனாலும் கூட அந்த மரபுரையே போதுமானது இல்லை அப்படின்னு அவரு பின்னால கண்டுதான் தடாச்சிறையின் பொழுது இதற்கு ஒரு விரிவான உரை நம்ம எழுதி ஆகணும் திருக்குறள். ஆமா, ஏன்னா பகவத்கீதையை உள்ள பாக்குறார் சிறையில, அவன் வந்து 5000 பக்கத்துல பகவத்கீதைக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பகவத்கீதைக்கே இப்படி ஒரு விளக்க உரை எழுத முடியுதுன்னா நம்முடைய திருக்குறளுக்கு அதை விட அதிகமா விரிவா எழுத வேண்டிய தேவைக்குரிய நூலா இருக்குது அப்படின்னு சொல்லுகிற முயற்சியில தான் அதை எடுத்து எழுதினாங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய போதாத சூழல் என்னன்னா, அவர்கிட்ட இருந்து எல்லா அந்த ஆற்றலையும் நம்ம பெறுகிற வாய்ப்பு நமக்கு இழந்து போனோம். 240 குறளுக்கு தான் அவர் உரை எழுத முடிஞ்சது. அதன் பிறகு துறவரையில் தொடங்கி அதுக்கு முன்னுரை மட்டும் எழுதியிருக்கிறார், அது அத்தனையும் பதிப்பிக்கப்பட்டு வந்திருக்குது. அந்த உரை வேற யாரும் இதுவரை தொட்டு காட்டிடாத உரை வளம். அப்ப அவர்கிட்ட இருந்த இலக்கிய செழுமைகளையெல்லாம் அதுல போட்டு புதைத்திருக்கிறார். அதனால அவருடைய பார்வைக்கு, அந்த இலக்கிய செழுமைக்கு, அவருடைய இலக்கிய ஆற்றலுக்கு ஈடு சொல்ல முடியாத ஒரு களத்தை அவர் தன்னுடைய இலக்கிய பரப்புல விதைத்திருக்கிறார். அதனால அதே போல அவர் எழுதி எழுதி நிறைவுபடுத்தாத விட்ட இலக்கிய படைப்புகள் நிறைய இருக்கு. அதன் காரணம் என்னன்னா, அவரால் அந்த இலக்கியத்துல ஈடுபட்டு தொடர்ந்து போராட்ட காலத்திலும் இருக்கிறார், இந்த விஷயத்திலையும் ஈடுபடும் போது கொஞ்சம் அதுல நிறைய தேக்கம் உருவாயிடுச்சு. அதனாலதான் அவரால் பல இலக்கியங்களை எழுத முடியல. என்னென்ன இலக்கியங்கள்லாம் எழுத வேண்டும்னு பெருத்த ஆர்வமும் அக்கறையும் நோக்கமும் கொண்டிருந்தும் கூட அவரால் இயலாம போயிட்டது. அதனால தொடக்க கால இலக்கிய பரப்பு தான் அதிகம். ஆனாலும் கூட தனி பாடல்களா 1000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கிறார். 1000 பாடல்கள் அது அத்தனையுமே கணிச்சாருங்கிற பேர்ல 8 தொகுதிகளா வெளிவந்திருக்குது, துறை வாரியாக பிரிக்கப்பட்டு. அனைத்து பாடல்களும் மிக ஆழமான பாடல்கள். அவருடைய தன்னை தன் விளக்க பாடலா எழுதுறார். அந்த தமிழை பற்றி, தமிழ் மேல தனக்கு முழு உயிராய் அவரை ஏற்றுக்கொண்டது தமிழ் தான். தமிழே எனக்கு உயிர் மலர்ச்சிங்கிறார், தமிழே எனக்கு இங்கு இறைவன்கிறார், தமிழே எனக்கு எல்லாமாவும் அவர் தமிழை பார்த்ததுனால அந்த பாடலினுடைய ஒழுங்கே ரொம்ப அழகா இருக்கும். தமிழே எனக்கு உயிர் மலர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுவார். தமிழ் தான் எனக்கு உயிராக இருக்கிறது, செயல்படுத்துகிறது அப்படிங்கிற அடையாளத்துல. அதே போலதான் அன்புக்கு நான் அடிமை, அறிவுக்கு நான் தொழும்பன் அப்படின்வார்.
அவருடைய அவரை அடையாளப்படுத்தி கொண்ட தன்னிலை விளக்க பாடல்களே ஒரு 30-40 பாடல் இருக்கும். அன்பிலே மழை தண்ணீர், அறிவிலே பெருநெருப்பு, ஆற்றலில் சூறை காற்று அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி. தென்மொழியை பற்றி, என் மொழி என்னினம் என்னாடு நலிகையில் எதனையும் பெரிதனை எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன்னு எழுதினவர். அவர் தன்னுடைய விடுதலை பாடல்கள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு சாகின்ற செந்தமிழ், சாகா விடுதலைக்கே போகின்ற தென்னி புறப்படுங்கள், மாகுன்ற தோலும் மாலா நடைமுறையும், அந்த பாடல் வந்து ரொம்ப ஆழமான பாடல். ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தே அற்றை தமிழ்த்தாய் ஆட்சிங்கு புரியும் முறை, எற்றைக்கும் எண்ணிலத்தும் எந்த நிலையினிலும் மற்ற இனத்தார்க்கே மண்டியிடான், மண்டியிட்டால் பெற்றவர் மேல் ஐயம் பிறப்பின் மேல் ஐயம் என சற்றும் தயக்கமின்றி சாற்று அப்படின்னு அந்த பாடல் வரிகள் ரொம்ப அவர். அதை விட இன்னொன்று என்னன்னா, ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவருடைய இலக்கிய ஆற்றல் போலவே அவருக்கு ஓவிய ஆற்றலும். ஒரு தன்னுடைய இளமை காலத்துல ரொம்ப ஆர்வமுடைய இன்னொரு துறை வந்து ஓவியம். ஒரு சின்ன பணினாலும் இதற்கு ஒரு பணியாளர் அழைச்சிட்டு வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்காம தானே இறங்கி செய்யக்கூடிய வீட்டு ஒரு ஒரு முட்டான், இந்த முட்டான் வந்து இதாயிட்டதுன்னா உடனே ஒரு ஆணி எடுத்துக்கிட்டு வந்து தானே அதை இது பண்ணி, அதனால அந்த தச்சு பணியும் செய்வாங்க, எதுனாலும் செய்வாங்க. வீட்டுல தனக்கான உடல்நலம் கெட்டு போயிட்டுதுன்னா உடனடியா அதுக்கு 4 சித்த தமிழ் மருந்துகளை எடுத்துட்டு வந்து தானே அதை இடிச்சு உருவாக்கி அதற்கான மருந்தை உட்கொள்ளுவாங்க. அது போல அவர் வந்து ஓவியத்தின் மேலும் ரொம்ப நாட்டம் கொண்டோம். ஓய்வாக இருக்கையில் தம்பி ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு பாடல் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு புத்தகங்களையும் வந்திருக்குது. அந்த ஓவியம் வரைந்து பழகியேதான் அவர் பல தென்மொழி தொடக்க கால தென்மொழிகள்ல அவர் நிறைய தன்னுடைய தானே அந்த பாடலுக்கு ஏந்த வகையில ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாரு. அந்த ஓவியங்கள் நிறைய, இப்ப நம்ம தென்மொழியினுடைய அடையாளமா காட்டக்கூடிய அந்த அரிமா இருக்குது இல்ல, அரிமா தான் அவர் வந்து தென்மொழினாலே அதுல ரெண்டு கரிமாவும் அரிமாவும், கரிமாங்கிறது அந்த யானையை குறிப்பிடுறோம், அரிமாங்கிறது சிங்கத்தை குறிப்பிடுறோம். இந்த ரெண்டு ஓவியமே அந்த ஆமா ரெண்டுமே ஐயா வரைந்தது. அதுல சில மாற்றங்களா வேறு ஓவியர்களும் வரைந்து கொடுத்தாங்க, ஆனா ஐயாவினுடைய முழு கைவண்ணத்துல வரைய. அதே மாதிரி ஐயா போய் ஒரு ஓவியர்கிட்ட வரைஞ்சு வாங்கறதுனா அந்த ஓவியர் பெரிய ஓவியரா இருந்தாலும் ரொம்ப கொலை நடுங்கி போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அவரு அவரை மன நிறைவு செய்கிறபடியா ஒரு ஓவியரால வரைந்து கொடுக்க முடியல. பெரும்பெரும் ஓவியர்கள்லாம் இப்ப ஐயா கண்ணுன்னு சொன்ன ஐ கண்ணு குறிப்பிடுவாங்க அவரு. அவரு வந்து தான் அந்த தொடக்க கால சில படங்கள்லாம் வரைந்தாரு. அந்த படங்கள்ல வந்து ஐயாவுடைய உள்ளத்துக்கு தக அவரால் வரைந்து கொடுக்க முடியல. அதே மாதிரி சின்னையன், வி சின்னையன் ஒரு ஓவியர், அவர் தான் நிறைய படங்களை வரைந்தவர். அதெல்லாம் ஐயா உடனிருந்து வரைஞ்சிக்கிட்டவர். அமுதோன்கிற ஓவியர் தான் கணிச்சாரனுடைய முதல் பதிப்புக்கு ஓவியம் வரைஞ்சி கொடுத்தார். அதில் ஐயாவுக்கு ரொம்ப ஆர்வமும் நிறைவும் இருந்தாலும் கூட அவர் நிறைவடைய இது பண்ணல. கங்கன்னு ஒரு ஓவியர், கடைசியா அவர் வந்து வீரசந்தானத்துக்கிட்டையும் சில ஓவியங்கள் அவர்கிட்ட இருந்து பெற்றது. மருதனுடைய ஐயாவுடைய படத்தை 93 ஐயா வந்து தடா சிறையில இருந்து வெளியே வந்த உடனே நாங்க அப்பாவை பற்றி பாடல் திருமாவளவன் எழுதி கொடுத்து அந்த பாடலுக்காக மருதுகிட்ட ஒரு ஓவியம் வாங்கியிருந்தோம். ஐயாவை நீங்க படம் வரைஞ்சு கொடுக்கணும்னு அந்த கண்கள்லயே ஒரு சினம் ஏற்படுகிறபடியான ஒரு ஓவியத்தை மருது வரைந்து கொடுத்தார். அந்த ஓவியத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ரொம்ப நல்லா இருக்குப்பா, இதை அவர்கிட்ட போய் இன்னொரு கோணத்தில் இன்னொரு படம் வரைஞ்சி வாங்கிட்டு வான்னாரு. அப்புறம் நாங்கள் அதுக்கு சொன்னோம், அவருக்கும் காலம் சரியில்லை. அதே மாதிரி அமுதம் இவர் நம்ம வீரசந்தானத்துக்கிட்ட, தம்பி நீங்கள் ஒரு படத்தை என்னுடைய இதுக்கு வரைந்து கொடுக்கணும், அவர் சிறந்த ஓவியராக இருந்தது. ஆமாம், சந்தானத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் நம்ம இணைச்சி சொல்கிறோம். அப்போ சந்தானம் வந்து சந்தானத்தை, தம்பி நீங்கள் எனக்கு தென்மொழிக்கெல்லாம் ஓவியம் வரைந்து கொடுங்கன்னா நிறையா ஓவியங்கள் வரைஞ்சி கொடுத்தாரு. வீரசந்தானம் கடைசியாக தமிழ் ஈழம் அப்படிங்கிறதுல அவர் வரைந்து கொடுத்த ஓவியம் தான் அட்டைப்படமா வந்தது. அந்த வரைந்து கொடுத்த ஓவியமும் அந்த நூலும் ஏறத்தாழ அச்சிடப்பட்டு 500 படிகளை அவங்க அப்படியே வாங்கிட்டாங்க ஈழத்துல. அதனால அது ரொம்ப பெரிய பதிவான நூலும் கூட, அந்த பதிவான ஓவியமும் கூட. அது போல அந்த ஓவியங்களுக்கும் நிறைய செய்திகள் உள்ளடங்கி இருக்குது, அவ்வளோ செய்திகளை அவர் உள்ளடக்கி. அதனால இலக்கியத்துறையிலையும் அவர் ரொம்ப ஈடுபாடு உடையவர். இலக்கியத்துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள்னு ஒரு நூல் எழுதினார். அந்த நூல் வந்து ரொம்ப அரிய ஆய்வு நூல். அது வெறும் இலக்கியங்கள், இன்னொன்று சொன்னால் வெறும் இலக்கியம் படித்த தமிழ் இலக்கிய புலவர்களை வந்து அவர் ரொம்ப கடுமையாக சாடுவார். வெறும் இலக்கியம் படித்தவன் எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்னு கடுமையாக திட்டுவார். நீங்கள் என்ன தமிழா, தமிழ் இலக்கியமா, ஒன்றுத்துக்கு ஆகாது, நீங்கள் மண்ணு தான் அப்படின்னு அப்படிலாம் பேசியிருக்கிறார். அறிவியல் படிக்கணும் தம்பி, அறிவியல் படித்தாதான் தமிழுக்கு அது இணக்கமாக இருக்கும்.
நீங்கள் அறிவியல் படிக்காதவர்கள் நீங்கள் எவ்வளோதான் தமிழ் இலக்கியம் படித்தாலும் அது பயன்படாது அப்படின்வார். அப்போ அந்த அளவு அறிவியல் பார்வையோடு தமிழ் தமிழ் இலக்கியத்தையும் அணுகினாருங்கிறது தான் அங்கே முதன்மையான பார்வை. வெறும் தமிழ் புலவர் அல்ல அவர், அவர் மிகப்பெரும் ஆற்றல் சார்ந்த புலவராகவும் எல்லா போராளியாகவும் அவர்கிட்ட உண்டு. அதே போல அந்த கண்ணோட்டத்தில் தான் அந்த இலக்கியத்துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள்ங்கிற அந்த தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள்ல இலக்கியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியான ஒரு ஆய்வு நூல். அதை படிச்சுட்டு நிறைய பாராட்டுகள், அது படிச்சு முடிக்கும் போதே பெரிய அளவில் அதற்க பாராட்டுகள் வந்தது. அதை பற்றியான சிறப்புகள்லாம் நிறைய இது இருக்குது, அதெல்லாம் நம்ம முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள். முக்கியமா இவ்வளவு விஷயங்கள் ஐயா பண்ணியிருக்கிறாங்க, இலக்கியத்துல இருந்திருக்கிறாங்க, ஓவியத்துல இருந்திருக்கிறாங்க, போராட்ட களங்கள்ல இருந்திருக்கிறாங்க, நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதழியல் துறையிலும் அவருக்கு மிக முக்கியமான ஈடுபாடு வந்திருக்கு. குறிப்பா அவரு பொருளாதார நெருக்கடியில் இருந்திருப்பார்ல, ஒரு ஏழு மணி நிலையோ ஒரு நடுத்தர நிலையோ இருக்கும் போது இதெல்லாம் எப்படி சமாளிச்சார் அவர்? இதழியல் கண்ணோட்டம்ங்கிறதுல அவருடைய பணி ரொம்ப ஆழ்ந்த பணிங்க. அவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு கையெழுத்து இதழ்கள்லாம் நடத்தியிருக்கிறார். மல்லிகைன்னு ஒரு இதழ தொடக்கத்திலே நடத்த முயன்றிருக்கிறாங்க. படங்கள் அவரே ஓவியரா இருந்ததுனால படங்கள் வரைந்து அந்த கையெழுத்து இதழ்கள்ல தன்னுடைய பள்ளிக்கூடங்கள்லயே அந்த கொடுத்து விற்பனை செய்து அதெல்லாம் நல்லா அவர் நிறைய பண்ணியிருக்காருங்க. அந்த உணர்ச்சியும் அந்த வளர்ச்சியும் தான் அவரை வந்து, ஆனால் அது மட்டும் இல்லாம தன்னுடைய கல்லூரி காலங்கள்ல, கல்லூரிக்கு பிறகு பணி செய்த காலங்கள்லாம் எல்லா அன்றைய இலக்கிய இதழ்களுக்கெல்லாம் பல தன்னுடைய படைப்புகளை அனுப்பிச்சிருக்கிறார். அது போல அவருக்கு நிறைய ஈடுபாடு உண்டு. அதன் பிறகு 59 தென்மொழி தொடங்கினதுங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டம்லாம் ஏதோ இதழை நடத்துவது என்பது இன்னைக்கே இயலாத சூழல். ஒரு இதழை நடத்துறதுங்கிறது மிக எளிய பணி இல்லை. இன்னும் சொன்னா அந்த காலகட்டத்துல எண்ணி பார்க்கணும், எழுத்துக்களை ஒவ்வொன்றா எடுத்து கோர்த்து அச்சிட்டு வளர்ச்சி வேற அன்றைக்கு மிகப்பெரும் இடரான பணி. அதுல அந்த ட்ரெடில்னு சொல்லுவாங்க, எழுத்து அச்சு தாள் அப்படி ஒன்றொன்றா வைத்து எடுத்து தான் அச்சிடணும். அதெல்லாம் மிகப்பெரும் ஆமா, ஒரு அச்சகமே இல்லாம இதழை தொடங்கி அந்த 59 to 95 வரை இடைவிடாது தென்மொழியை நடத்தினார். தூய தமிழ் இலக்கிய திங்கள் இதழ் அதுக்கு பேரு. அப்ப தூய உண்மையாவே தூய தமிழ்ல திங்கள் இதழாக மாத இதழா ஒரு இலக்கிய இதழ் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே இன்றைக்கு வரைக்கும் கூட தென்மொழி தவிர வேறு இதழ் இல்லைன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியும். அப்படி ஒரு இதழ் ஒன்றுதான், அந்த ஒன்றை பாவலரேறு தான் படைத்தாங்க அப்படிங்கிறது முதன்மையானது. அந்த இதழை நடத்துறதுக்கு அப்ப அந்த இதழனுடைய உள்ளீடுகள் பற்றி பேசுறது அது விரிவானது, அது இருக்கட்டும். ஆனா அந்த இதழை நடத்துவதற்காக அவர் பட்ட அல்லல் இன்னல்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த இதழனுடைய இதழில எழுதப்பட்ட கட்டுரைக்காக தான் தன்னுடைய வழக்கு சந்திக்க நேர்ந்தது. தன்னுடைய பணி அரசு பணியும் அவர் இழக்க நேர்ந்தது, எல்லாமே அதுல இருந்துதான். அப்ப அந்த அப்பையும் அவர் வந்து இந்த இதழ விடல. அதன் பிறகு அந்த அச்சகம் நிறுவினாரு. அந்த அச்சகத்தை நிறுவிட்டு அப்புறம் சிறு பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக சிறுவர் கலை இதழ்னு ஒரு இதழை கொண்டு வந்தாரு. அந்த கலை இதழ் பேரு தமிழ் சிட்டுன்னு பேர் வச்சாங்க. அப்புறம் 81 உலக தமிழின முன்னேற்ற கழகம், 1981 உலக தமிழின முன்னேற்ற கழகம் தொடங்கினதுக்கு பிறகு 82 தமிழ் நிலம்னு ஒரு இதழை தொடங்கினாங்க. அப்ப தமிழ் நிலம் ஒரு அரசியல் இதழ், அதற்கு முன்பாகவே அரசியல் இதழ் ஒன்று வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் உடையவராக இருந்தாரு. அது வரத்துக்கான வாய்ப்பு பல நேரங்களில் தள்ளி தள்ளி போனது. அதனால 81 தான் தமிழ் நிலம் இதழை கொண்டு வந்தாங்க 82. அப்போ 3 இதழ்களையும் ஓரளவு அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வரை இடைவிடாது நடத்தினார். ஒவ்வொரு இதழும் ஒரு குழந்தை பிறப்பு போலதான், அந்த அளவுக்கு அது பெரிய சுமை தாங்கியது. முக்கியமான பொருளாதார ரீதியா ரொம்ப இதழை கொண்டு வருவதற்கு எந்த வருவாயும் இல்லை. எந்த வருவாயும் இல்லாம பல காலங்கள்ல, தொடக்க காலங்கள்ல நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற பொழுது, கல்லூரி நாங்கள்லாம் படிக்கிறதே பின்னாலதான், 60-70 பிறகுதான் எங்களுடைய இது. ஆனா 60களின் தொடக்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு தான் வாழ்க்கை, குடும்பத்தினுடைய சூழல்கள்லாம். ஆமா, குடும்பமே அந்த சூழலுக்கு ஆட்பட்டு தான். என்னுடைய கல்லூரி காலத்தினுடைய இதிலெல்லாம் கல்லூரிக்கான கட்டணம் கட்ட முடியாம பல காலத்துல தொல்லைப்பட்டதுண்டு. உணவு கல்லூரிக்கு எடுத்துட்டு போனது, கல்லூரிக்கு நடந்து போறதுக்கு, பேருந்துக்கு போறதுக்கெல்லாம் கூட மிகப்பெரும் நெருக்கடி, வறுமையான சூழல் இருந்து. மிகப்பெரும் வறுமையான சூழல்களை கடந்துதான் இதெல்லாம் வந்தோம். இதுக்கிடையில தான் மிசாவில ஆட்படுறாங்க, தடாவில் ஆட்படுறாங்க. அப்பெல்லாம் குடும்பம் வந்து மிக வறுமைக்கு ஆட்படுகிறது. அதெல்லாம் அதனால அவர் நலிந்து போகல.
எங்களுக்கு அந்த அதெல்லாம் ஒரு தடையா இல்ல. ஆமா, பாவேந்தருடைய சத்தியமுத்த புலவர் நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எல்லாருக்குமே, குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்மளுடைய அக்கா இறை பொற்கொடி, அவங்க குடும்பத்தை பத்தியும் சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு பெரிய, நீங்களே முன்னுரையிலே குறிப்பிட்டீங்க, குடும்பமே தமிழ் குடும்பம். ஒவ்வொருத்தவங்களும் பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு அவங்க எவ்வளவு இது பண்ணாங்க. அந்த அக்காவுடைய இணையரா இணைந்த மாமா, அவங்க வந்து புலவர் இறைக்குருவனார். அவரும் இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய செயல்பாட்டுக்கும் தென்மொழியினுடைய வளர்ச்சிக்கும் அவரும் தூண் போன்று செயல்பட்டவர். அவரு அந்த சத்தியமுத்த புலவருடைய பாடல்களை அவரு வந்து மனமா சொல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் பல நேரங்கள் அழகிய வரும். பல சூழல நாங்களும் சொல்லுவோம், அந்த புலவர் ஏழ்மையான புலவர், அந்த ஏழ்மையை போக்குவதற்காக அந்த அரசன் என்ன பண்ணுவான், அந்த சிறைய அந்த புலவரை கொண்டு வந்து சிறையில போடுவான். சிறையில போட்ட உடனே சிறையில போட்டு அவரை நல்லா வளப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்கு தான் சிறையில போடுவார். அது சிறையில போட்ட உடனே, இதுவா சிறை, நீங்கள் இருக்க வேண்டியது இதுதான் அறை புலவரே அப்படின்னு அவரை இது பண்ணுவாங்க. இதுவா சிறை அப்படின்னு பார்த்துட்டு அந்த சிறையினுடைய சூழலெல்லாம் அவருக்கு ரொம்ப உயர்வா இருக்கும். அதெல்லாம் அது ரொம்ப சுவையான நாடகம். அந்த நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது என்னன்னா, அந்த வறுமை பற்றியான விளக்கத்தை நாடகம் ரொம்ப புலப்படுத்தும். ஒரு புலவனுடைய வறுமை எப்படி இருக்கும், அந்த வறுமையை போக்குவதற்கு அந்த தமிழ் அரசன் எப்படி உண்மையான தமிழரசனா இருந்தா அவன் ஈடுபடணுங்கிறது, அதெல்லாம் ஒரு கற்பனை நாடகம்னாலும் அந்த கற்பனை எங்களுக்கு அந்த காலத்துல பிடிச்சதுன்னா அந்த மாதிரி வறுமை சூழல்ல இருந்ததுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரியான ஒரு பெரிய இக்கட்டான வாழ்க்கை சூழல இருந்து தான் கொஞ்சம் கூட மனந்தளராம அவங்க அதை கொண்டு வந்தாங்க. நாங்களும் இதோட இணைந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர் தான் அப்படி இருக்கிறோம் இல்லை, இதனுடைய தென்மொழி அன்பர்கள் அனைவருமே அந்த துன்பத்துக்கு ஆட்பட்டவங்க. அவங்களும் அதே வறுமைக்கு வந்து இங்க இருந்து ஈடுபட்ட அனைவருமே அதே வறுமைக்கு ஈடுபட்டு எல்லாருமே அந்த வாழ்க்கை சூழலோட கலந்துதான் வெளிவந்தோம். அதனால அந்த உணர்வு என்பது ஏதோ இதழின் வழியாக மட்டுமில்ல, அது உயிர் பூ வாழ்க்கையாகவே வாழ்ந்து வந்தது. அதுல திருக்குறள் பெருமாள் ஐயான்னு ஒருத்தவங்க கடலூர்ல இருக்கும்போது, கடலூர்ல தான் இதழ் வந்தது 1959 to 1974 வரை கடலூர்ல. அதுல திருக்குறள் பெருமாள் ஐயான்னு ஒருத்தவங்க, அவங்கள பற்றிலாம் பாடல் ஐயா எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப முகாமையான பாடல்கள். அந்த வறுமையும் அந்த வகையில எல்லாம் அவங்க கடந்துதான் வெளிவந்து இது பண்ணாங்க. நிச்சயமாங்க, ஐயாவோட வறுமை, ஐயா அந்த வறுமையிலும் ஐயா எப்படி இலக்கிய பார்வை இருந்தாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐயாவுடைய ஒரு பயணத்தையே எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு, ஓரளவு பார்க்க முடிஞ்சது. இறுதியா இந்த கேள்வி முன்வைக்கிறேன். ஐயா வந்து நான் தொடக்கத்தை சொல்லியிருந்தேன், தமிழ் தேசிய தந்தை தான் நான் தொடக்கத்துல சொல்லி அறிமுகப்படுத்தினேன். ஐயா அவர்கள் முன்வைத்த தமிழ் தேசியம் இப்போ தமிழகத்தில் செல்லுபடி ஆகுதா, அதை கொண்டு போயிட்டு இருக்கீங்களா, நீங்கள் மட்டும் தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்களா, தமிழ் தேசியம்னு பேசுறவங்களா கொண்டு போயிட்டு இருக்காங்களா, ஐயா அவர்கள் திராவிடத்தை எந்த பார்வையில் பார்த்தாங்கன்னு சுருக்கமா இறுதியான உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. ஐயா காண விரும்பிய தமிழகம், அதை நோக்கி நம்ம எல்லாம் நடையிடுகிறோம், நடையிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். தோழர் தமிழரசன் அவருடைய காலகட்டத்தில் மிக ஆழ்ந்து இது பண்ணி, இப்போ தமிழரசன்லாம் முழுக்க இந்திய பொது உடைமை கட்சின்னு, இந்திய அவங்க வெளிப்படையாக தனி தமிழ்நாடு தான் கே, அதான் இந்திய பொது உடைமை கட்சியோட இருந்தவங்க. அவங்க தொடக்கத்தில் தமிழ்நாட்டு விடுதலையை வந்து கேட்கல. புலவர் கலிபெருமாளும் சரி, புலவர் தமிழரசனும் சரி, அவங்கெல்லாம் தொடக்க நிலைகளில் தமிழ்நாடு விடுதலை பற்றி கேட்கல. ஆனால் பின்னால 80களுக்கு பிறகு அவர்கள் தமிழ் ஒரு தேசிய விடுதலை பற்றியான உரிமைகளில் கூடுதலாக அக்கறை செலுத்தி தேச அளவில் கட்சி வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு மாறி வராங்க. இந்த மாற்றத்திற்கு நான் பெரும் பின்புலமாக இருந்தது தென்மொழியின் தான். ஏன்னா 80களினுடைய தொடக்கத்திலே 81 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில நடக்குது. அந்த மதுரையில நடந்த முதல் மாநாடு 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் தான் முதல் முறையாக நாங்கள்லாம் சிறைப்பட்டது. நாங்கள் வந்து ஐயாவை வந்து அந்த மாநாட்டுக்கு அழைச்சிருந்தாங்க, அவங்க வந்து பின்னால மறுத்துட்டாங்க. அரசு நடத்திய மாநாடு, அந்த மாநாட்டில் நாங்கள் முதல்வர் உள்ளிட்டு எல்லாருக்கும் ஒரு கண்டன அறிக்கை, துண்டறிக்கையை கொண்டு போய் கொடுத்தோம். அதில் நானும் இன்னொரு இருவர், இப்போ அழ இளமுருகன் ஒருவர் நம்மளுடைய தென்மொழியினுடைய மேலாளராக இருக்கிறாரு, அவருக்கும் இன்னொருவர் ஆற்றல் அரசன் ஒருவர், மூன்று பேரையும் சிறைப்படுத்தி சேலம் சிறையில் தலைப்படுத்தி வச்சாங்க. அப்பொழுதுதான் நாங்கள் முதல் புலவர் கலிபெருமாளுடைய குடும்பத்தை சிறைக்குள்ளார பார்க்குறோம். அப்போ அவங்க வழியாக தான் அறிமுகம், அதன் பிறகு தென்மொழி கொண்டு போய் அவங்கள்ட்ட போனது. தென்மொழி அவர்களுக்கு அறிமுகமாகி அதன் வழியாக அவர்களுக்கு இந்த தமிழ் நாட்டு விடுதலை உணர்வு பற்றியான கலந்த ஆய்வு பேச்சுகள் நடக்க தொடங்கினது. அதுவேதான் தமிழ் தேசிய உணர்வு வெளிப்படுது. அவங்களும் அதன் பிறகு நிறைய தருக்கமிட்டு அதன் பிறகுதான் இந்திய பொது உடைமை கட்சி, மார்க்சிய லெனினிய மாவோயிய கட்சியிலிருந்து
அவங்க வெளியே வந்து தமிழ்நாட்டு அளவில் ஒரு கட்சியை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் வராங்க. இந்த நோக்கங்கள்லாம் ஒரு படிப்படியான கால வளர்ச்சிக்குரியது. இப்போ அதற்கு முன்பாக தமிழ்நாடு விடுதலை பற்றியான செய்திகள், அதன் பிறகு தென்மொழி முன்னெடுத்த தமிழ்நாடு விடுதலை செய்தி, அதன் பிறகு தமிழரசன் முன்னெடுத்த தமிழ்நாடு விடுதலை, இதெல்லாம் தமிழ்நாட்டு விடுதலை என்பது திடுமென இன்றைக்கு பேசுகிற மற்றவர்கள் பேசுகிறபடியான ஒரு காலச்சூழல் இல்லை. இந்த தமிழ்நாடு விடுதலைங்கிற அரசியலுக்கு ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டு கால நீட்சி ஒன்று உண்டு. அந்த நீட்சியின் அடிப்படையில் தான் படிப்படியாக வளர்ந்து வந்தது. அப்போ இந்த தமிழ்நாட்டு விடுதலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான விடுதலை மட்டுமே அல்ல, தமிழர்கள்னா தாய்மொழி தமிழர்களாக கொண்டவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கான விடுதலை இல்லை. அப்போ தமிழர்கள் விடுதலைனா உலகம் பூரா தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்போ உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கான விடுதலைன்னு தமிழர்கள் விடுதலைன்னு கேட்கப்படலை. இது தமிழ்நாட்டின் விடுதலை. தமிழ்நாட்டின் விடுதலைன்னு வரும்பொழுது ஒரு விடுதலை எப்பொழுதுமே தேசத்தை தான் அடிப்படையா வச்சுக்கோ. சீன விடுதலை தான், சீனர்களின் விடுதலைக்காக போராடல யாரும். பாலஸ்தீன விடுதலை தான், பாலஸ்தீனர்களின் விடுதலைன்னு யாரும் இயக்கத்தை கட்டல. வியட்நாம் விடுதலை தான், வியட்நாமியர்கள் விடுதலைன்னு யாரும் இயக்கத்தை கட்டல. கியூபாவினுடைய விடுதலை காஸ்ட்ரோவோ மற்றவர்களோ முன்னெடுத்தாங்கன்னா கியூபியன் விடுதலைன்னு கட்டல, கட்டப்படல. நம்ம கியூபா விடுதலை தான். சேக்வரா வந்து கியூபா கிடையாது, கியூபியன் இல்லை, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஒரு கியூபியர் அல்லாத ஒருவர் கியூபாவில் போய் அந்த புரட்சியினுடைய முன்னெடுத்து அவர் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாருன்னா நீ எப்படி கியூபன் இல்லாதவன் ஒருத்தன் இங்கே வந்து நீங்கள் வந்து விடுதலையை முன்னெடுப்பன்னு அந்த கியூபாவை சார்ந்த ஃபெடல் காஸ்ட்ரோவோ மற்றவர்களோ அவர்களை புறந்தல் இல்லை. நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய இடம் இது. அப்போ ஒரு தேச விடுதலையை அந்த தேசத்தின் மீது அக்கறையுடைய அந்த தேசத்தின் விடுதலையில் கருத்து செலுத்தக்கூடிய சிந்தனையாளரா இருக்கிறாரா இல்லையாங்கிறது தான் அடையாளத்திற்கான முதல் குறியீடைய. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விடுதலையை உளப்பூர்வமாகவும் எந்தவித சருக்களுக்கும் இடம் கொடுக்காமலும் யாரும் வந்து முன்னெடுக்கலாம். அவருக்கு தாய்மொழி தமிழா இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு தமிழ் குருதி ஓடுதா இல்லையா அப்படின்னு சுரண்டி பார்க்க வேண்டிய இடம் குருதியின் வழியா இல்லை. அவர் தமிழரா இருந்தாலும் கூட அவருக்கு தமிழ் இன உணர்வும் தமிழ் நாட்டு உணர்வும் இருக்கிறதா இல்லையா, அதுதான் ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடமே ஒழிய பிறப்பால தமிழனா இருக்கலாம், ஆனா அவர்கள் தமிழ் தேச உணர்வினரா இருக்கிறதுக்கான இடம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ் இனத்தை தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க பிறப்பால் பிறந்த தமிழர்கள் பலரும். இதுல வந்து தமிழரா இல்லையாங்கிறது அடையாளமா இருந்தா அந்த அடையாளம் பிழையானது. அதனாலதான் உலக தமிழர் முன்னேற்ற கழகம்னு அவர் வைக்கல, இத விளக்கமா தென்மொழியிலே எழுதியிருக்கிறார். தமிழர் முன்னேற்ற கழகம் வைக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்டை மொழியினர்கள் ஏறத்தாழ 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்க வந்து கலந்து விட்டதுனால அவர்களில் பலர் தமிழ் உணர்வு சார்ந்தவர்களாகவும் தமிழ்நாட்டு உரிமைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கிற இந்த சூழல்ல நீங்க தமிழர் முன்னேற்ற கழகம்னு வைத்தா அது அவர்களை வேறுபடுத்தி விட்டு அந்த உரிமை உணர்வுகளுக்குள்ளார பகைமை உருவாக்கி அந்த பகைமையினால மோதல்களை உருவாக்கிவிடும். அதனால திராவிடர்னு பெயர் சூட்ட வேண்டிய தேவை இல்லை, அப்படியானன்னா அது திரிந்த பெயரா மாறிவிடும். அதனால தமிழ் இனம்னு வைக்கலாம் அப்படின்னு ஆய்ந்துதான் உலக தமிழ் இன முன்னேற்ற கழகம்னு வைத்தார் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்கிறார். அதையும் வெளிப்படையாக திராவிடம்ங்கிறத அந்த சொல்ல அவர் சொல்ல வேண்டிய ஏற்கலன்னு பொருள் அல்ல. திராவிடம் என்பது ஒரு திரிபு சொல்லா. பாவாணர் அதை நல்லா தெளிவா சொல்லியிருக்கார். தமிழ் தான் திரமிழமாகவும் திரமிடமாகவும் திராவிடமாகவும் மாறியது என்பதை அவர் வெளிப்படையா எழுதியிருக்கிறார். அப்ப தமிழ் தான் தமிழனுடைய திரிபு பயன்படுத்த திரிபு சொல்லை தமிழனை அடையாளப்படுத்துவதற்கும் தமிழனை அணி சேர்ப்பதற்கும் அந்த சொல்ல பயன்படுத்த வேண்டியது இல்லை. ஆனா திரமிழமாக திராவிடமாக திரிந்தவர்களை அடையாளப்படுத்துவது எப்படின்னா திராவிடம்னு சொல்லிட்டு போலாம், அதுல ஒண்ணும் இல்லை. பாவாணரே இதை அடையாளப்படுத்துறார். வடபால் திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு திராவிடத்தை மூன்று வகையா பிரிச்சு அடையாளப்படுத்துறாரு. அப்ப தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக மறிவிட்டவர்களை தெலுங்கர்னு சொல்லிட்டு போறோம், மலையாளமாக மறிவிட்டவர்களை மலையாளின்னு சொல்லிட்டு போறோம், கன்னடமா மறிவிட்டவர்களை மலையாளி. இவர்களெல்லாம் பொதுப்பட இணைத்து சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா இவங்க எல்லாம் திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலாம், அதுல ஒண்ணும் பிழை இல்லை. ஆனா அந்த அவர்களெல்லாம் இணைத்து கொண்டுதான் தமிழ்நாடு விடுதலைன்னு பொருள் இல்லை. இன்னொன்னு, திராவிட நாடு விடுதலைன்னு இப்ப யாரும் கேட்கல. இன்னைக்கு திமுக கேக்குதுன்னு யாராவது சொல்லட்டும், யாரும் கேட்கல. திராவிட எங்கயா திமுக வந்து இன்னைக்கு திராவிட நாடு விடுதலை நாங்க கேட்கறோம்னு சொல்றாங்க? இல்ல இல்ல இல்ல, யாரும் கேட்கல. கேட்காத அவங்கள போய் நீ திராவிடத்தை பத்தி பேசுற திராவிடத்தை பத்தி பேசுறன்னு இவங்க
முனைவுபடுத்தி சொல்லுவது இவங்க இந்த பார்ப்பனர்கள் மறுபடியும் சொல்கிற ஏய்ப்பு போல தான் இருக்குது. அதனால் நம்ம அதை கண்டுக்க வேண்டியது தமிழ் தொடர்பா, தமிழ் இன உணர்வு தொடர்பா, தமிழ் நாட்டு உணர்வு தொடர்பா, தமிழ் தேச உணர்வு தொடர்பா, யார் நாம் முன்னெடுக்கிற பொழுது யார் யாரெல்லாம் இதற்கு முழு ஆற்றலோட உண்மையாக வெளி வருகிறார்களோ அவரெல்லாம் நமக்கு இணக்கமானவர்கள் தான். மாறா நீ வந்து திராவிடன்னு பேசக்கூடியவன், திராவிட கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்னா அந்த ஏற்றுக்கொள்வதில் பல உள்ளீடுகள் இருக்கலாம். என்ன உள்ளீடுனா அடிப்படையாக ஒரே ஒரு உள்ளீடு தான். திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? திராவிடன்னு சொல்லுகிற பொழுது அது ஆரியர்கள் அல்லாத இனமக்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்று அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. அது அவர்கள் கருதக்கூடியது. அது சரியா சரியில்லையாங்கிற தர்க்கத்துக்கு கூட நம்ம போக வேண்டிய தேவையில்லை. இல்லை நாங்கள் அவர்கள் வந்து தமிழர் தளபதின்னு தான் அவர் குறிப்பிடுறார். திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி தமிழர் தளபதின் தான். இன்னைக்கும் விடுதலை எடுத்து பார்க்கலாம். நான் வந்து அதாவது அவர்கள் மேலேயும் நமக்கு சில கேள்விகள் உண்டு. பெரியார் மேல நமக்கும் நமக்கு மாற்று கருத்துகள் உண்டு. அவர் தமிழ் பற்றியோ அல்லது தமிழ்நாட்டையோ சொன்னதுல சில மாற்று கருத்துகள் அவருக்கே உண்டு. அவர் முன்ன சொன்னது அவரே பின்னால மாற்றி சொல்றாரு. அவர் சொல்லுகிற பொழுது நான் அதை தவறா புரிந்து கொண்டிருந்தேன், அதனால அது தவறு, இது சரி, பின்னால இதான் சரின்னு உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அது ஒன்றும் பிழை இல்லை. அதான் 1956 அவர் சொல்லுகிற பொழுது இது நாள் வரைக்கும் நான் திராவிட நாடு கேட்டேன், அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு கேட்கிறாரு. 56 பிறகு அவர் கேட்டது முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான். 56 பிறகு பெரியார் இல்ல திராவிட நாடு கேட்டார்னு எங்கேயாவது காட்டுட்டோம், நாமளும் நம்ம அதையும் திறனாய்வாசி வைக்கலாம். ஆனா அப்படி அவர் கேட்கல. ஒரு கருத்திலிருந்து மாறுபட்டு வெளியே வராரு. திராவிட நாடு இனிமேல் சரியில்லை அப்படின்னு தூக்கி நகர்த்திடுறாரு. இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கு என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள்ங்கிறாரு. உங்களுடைய வில்லைகளை அணிந்து கொள்ளுங்கள். நான் சின்ன பையனா இருக்கும் போது திராவிடர் கழகம் வெளியே நிகழ்ச்சிகள்ல மாநாட்டுல போய் அந்த வில்லைகளை வாங்கி நான் பொருத்தி இருக்கிறேன் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான். அப்ப தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லி விட்ட பிறகு, வந்து விட்ட பிறகு, அதற்காக போராடுவதற்காக நிற்கிற பொழுது இல்ல இல்ல நீங்க தமிழன்னு சொல்லிட்டு வந்தா வாங்க, திராவிடன்னு சொல்லிட்டு வந்தான்னு இதை வந்து பகைமைப்படுத்துவதும் முரண்படுத்துவதும் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். நிச்சயமாங்க. தொடர்ந்து பல விதமான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு, ஐயா பாவலர்கள் ஆரம்பிச்சு, அவருடைய வாழ்க்கை பயணம் என்ன, அவருடைய சூழல் என்ன, இலக்கிய பணி, இதழியல் பணியின் தொடர்ந்து இப்போது தமிழ்நாடு இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். ஐயாவே பாவலரேர் அவர்ல பெரியார் நம்மிடை பிறந்திராவிட்டால் நரியார் நாயகம் இங்கே நடந்துடும் அதை குறிப்பிட்டாங்க. நரியார் வாரிய பார்ப்பனர்ல குறிப்பிட்டார். பெரும்பணியை சுமந்த உடல் பெரும்புகழை சுமந்த உயிர் பெரியார் என்னும் அப்படின்னு அவர் இறந்த பொழுது அவர் பாடல் எழுதுறார். அந்த பாடல்லாம் நம்ம பார்த்தோம்னாலும் அதே மாதிரி பெரியாரை பற்றியான கட்டுரைகள் நிறைய, பெரியாரை பற்றியான விரிவான நூலே தனி நூலா வந்திருக்கு பாவலர் எழுதுனதுல. திருவள்ளுவருக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு இன மீட்பு தலைவனாக பெரியாரைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும்னு பதிவு செய்திருக்கிறார். அப்ப பெரியார் வந்து இன்ன மொழியினர்னு பாவலருக்கு தெரியும். அவர் அது கண்டறி நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டறிஞ்சது அவரே தன்னை வெளிப்படுத்தி காட்டினது. நான் கன்னட பலிஜா நாயுடு வகுப்பை சார்ந்தவன், எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ வேறு ஆள் இல்லாததுனால் நான் எடுத்து போட்டுக்கொண்டு இதை செய்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லுகிறார். அது பாவலரேருக்கும் நல்லா தெரியும். மிக கடுமையா பாவலரேரு வந்து பெரியாரை கண்டிச்சு எழுதுனது போல வேற யாரும் கூட எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அளவுலாம் கண்டிச்சவரு பெரியார் ஒருவர் தான். திருவள்ளுவருக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு பெரும் தலைவர்னு அதை குறிப்பிடுறாருன்னா அப்ப அந்த தமிழ்நாடு விடுதலையில அவர் மேற்கொண்ட நடப்புகளும் திட்டங்களும் அவருக்கு உடன்பாடு இருந்ததும் அதுதான் சரிங்கிறதும் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் திராவிடம்னாக திராவிடர்களாக ஒருங்கிணைக்க வேண்டும்னு பெரியாரும் சொல்ல பாவலரும் சொல்லல. சொல்லாத ஒன்றை நீங்க ஏன் வெளியே போய் அதை வந்து முரண்படுத்தணும்? திராவிடம்னு வந்தா வரட்டும், நமக்கு தேவை யார் வந்து நெல் குத்துனா. அதை தான் அவரும் குறிப்பிட்டார். ஐயா வந்து உமிமலை மேல் ஓரரிசி கண்டாலும் அதை உவந்து போட்டுகிற நிலை நமக்கு வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையில நாம் இன்றைக்கு அடிப்படை தேவை நம்முடைய ஆரிய பார்ப்பனியத்தையும் இந்திய பார்ப்பனியத்தையும் வல்லரசத்தையும் வீழ்த்துவது தான் அடிப்படை. தமிழ் தேச உணர்வை ஒரு மொழி உணர்ச்சியாக மட்டும் பார்க்காமல் இன உணர்ச்சியாக, நாட்டு உணர்ச்சியாக, புதுமை உணர்ச்சியாக, ஒரு அரசியல் பொருளாதார மீட்பு உணர்ச்சியாக நாம் பார்த்தாக வேண்டும். அதுக்கு தமிழ் தேச உறுப்பினர்களாக, தமிழ் தேசிய இன உறுப்பினர்களாக, போராளிகளாக நம்ம ஒன்று சேர வேண்டும். அதில் முரண்பாடுகளை வளர்க்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய முன்வைப்பு. நிச்சயமாங்க. பாவலருடைய வாழ்க்கை தொடங்கி அவர் முன்வைத்த தமிழ் தேசியத்தை வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்வில் மற்றும் ஒரு ஆளுமுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.
தமிழ்.